வாழ தந்தை அழைக்கின்ற நீ மகன் இயேசுவின் கல்வாரி பலியில் ஒன்றாக இணைந்து கலந்திடுவோ. நீ மகன் இயேசுவின் கல்வாரி பலியில் ஒன்றாக இணைந்து கலந்திடுவோ. வாருங்கள் வாருங்கள் ஒன்றிணைவோ. வானக தந்தை அழைக்கின்ற இறை மகன் இயேசுவின் கல்வாரி பலி ஒன்றாக இணைந்து கலந்திடுவோம். பரிவுடன் ஒன்றாய் வாழ்ந்திடவே பரமன் இயேசுவின் பலியினிலே பண்போடு இணைந்து கலந்திடவே. பரமன் இயேசுவின் பலியினிலே பண்போடு இணைந்து கலந்திடவே. வாருங்கள் தந்தை அழைக்கின்ற இறை மகன் இயேசுவின் கல்வாரி பலி ஒன்றாக இணைந்து கலந்திடுவோம். இறை மகன் இயேசுவின் கல்வாரி பலி ஒன்றாக இணைந்து கலந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, எல்லோரும் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி கருத்துக்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. யோபு கொடுக்கிற குடும்பங்களுக்காக சிறப்பாக இறைவனுடைய இறைவனை வேண்ட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்தியோடு கவனத்தோடு இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக இறையருளை இறைஞ்சி வேண்டுவோம். வந்து நிற்போம். இன்றைய திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திரு அவையின் தலை சிறந்த தூண்களான புனித பேதுரு, புனித பவுல் இவர்களின் திருவிழாவை கொண்டாட திரு அவை அழைப்பின் பேரில் பேதுரு நகரான எம் ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இத்திருவிழாவை காண பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு பணியாளர் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் பாதுகாவலர்களான புனித பேதுரு தன் இன மக்களுக்கும் புனித பவுல் பிற இன மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தார்கள். இருவேறு குணநலன்களை கொண்டிருந்தாலும் இயேசு ஆண்டவர் மீது நாங்கள் ஆர்வத்தில் குறைவில்லாது இவர்கள் பணியாற்றி வந்தார்கள் என்பதனை இறை வாக்குகள் நமக்கு உறுதி செய்கின்றன. புனித பேதுரு நீரே மெசியா என்றும் புனித பவுல் இயேசுவே என்னில் வாழ்கின்றார் என்றும் இயேசு ஆண்டவரின் வலிமையை பெற்றே நாங்கள் வலிமை பெறுகின்றோம் என்று தங்களது உறுதியான நம்பிக்கையால் அறிக்கையிட்டார்கள். தங்களது மடல்களால் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். இப்பெருவிழாவில் நாமும் இயேசு கிறிஸ்துவின் வலிமை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றியறிந்த நல்ல வாழ்வு வாழ சான்று பகர்ந்து பிளிர அருள் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டு பெருவிழா, புனித பேதுரு, புனித பவுல் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொளிகளை தந்து நாம் அனைவரும் ஒருவருவரும் தெரிவித்துக் கொள்வோம். திருச்சபையின் தூண்கள், திருச்சபையின் இரு கண்கள், திருச்சபையை உருவாக்கியவர்கள் இரட்டையர்கள், இரட்டை பிறவிகள். இவர்கள் இருவரும் திறமைகளில் சளைத்தவர்கள் அல்ல. நற்செய்தியை தங்களது உடலில் தாங்கியவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், செயல்பாட்டுக்குள் இட்டு சென்றவர்கள். திருச்சபையை கட்டி எழுப்பிய இந்த தூண்களுடைய புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழுகிற நாம் அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க இருக்கிறவர்கள் இந்த கிராமத்தை சார்ந்த இறை மக்கள். இறை மக்களையும் இவர்களோடு இணைந்து வாழுகிற பிற மத சகோதரர் சகோதரிகளையும் குடும்பங்களையும், இந்த குடும்பங்கள் இந்த இறை மக்கள் இவர்களோடு இணைந்து வாழுகிற குடும்பங்கள் புரிகிற உழைப்பு தொழில் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்நாள் வரையில் இறைவன் இந்த திருத்தூதர்கள் வழியாக வழி நடத்தியதற்கு நன்றிகளை நாம் செலுத்துகிற வகையிலும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற குடும்பம் கருத்துக்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். தகுந்த முறையில் ஒப்பு கொடுப்பதற்கு தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வான தூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வைத்துக்கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமே. பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்ற
பூஜித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறி தந்ததின் திருமகனே வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இறக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னடே தூய மன்றாடுபோமாக பேரிரக்கமுள்ள இறைபா திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து உமது திருகவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றா. மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வாழ்க்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்கு கட்டுப்பட்டு தூக்கி கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சியை கட்டி மிதி அடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதற்காக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும்
வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுது என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப லாவகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான
எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்படிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13-19 முடிய. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர்தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருச்சபையின் தலைமையினை பாறையாக கொண்ட புனித பேதுருவே, இடையின் ஒளி காட்சியினை சாட்சியாக கண்ட புனித பவுலே, புனித பேதுருவே, புனித பவுலே, வாழ்க வாழ்கவே. இறைசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு, புனித பவுல் இருவரும் திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களாகவும் நற்செய்தி தூதுவர்களாகவும்
இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வதிலே எந்தவிதமுமான ஐயமும் இல்லை. இந்த திருச்சபையினுடைய உருவாக்கத்திற்கு மிகவும் துணை நின்ற மிக முக்கியமான இன்றைய புனிதர்கள் புனித பேதுரு, புனித பவுல். இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்களைப் போல வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தில் பார்க்குறோம், இந்த உலகத்தினுடைய போக்குகளுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமே ஒழிய நற்செய்திக்கு, நற்செய்தி வாழ்வுக்கு நாம் ஒரு நாளும் அந்தளவு முக்கியத்துவம் தரவில்லை என்பதுதான் பொருள். ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ பேருக்கு நன்மை வாங்குகிறோம், அந்த நன்மையை உணர்ந்து வாங்குவதில்லை. நற்கருணையை உணர்ந்து அதிலே எனது ஆண்டவர் வருகிறார், என்னை படைத்தவர் வருகிறார், இதோ இவர்தான் என்னை உருவாக்கியவர், இதோ இவருக்காக நான் இவரை பற்றிய நற்செய்தியை நான் எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் எண்ணியதில்லை. அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நற்செய்தியின் விழுமியங்களாக இருப்பதில்லை, நற்செய்தியின் பிரதிபிம்பங்களாக இருப்பதில்லை. எல்லாம் பேருக்கு அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நமது அன்றாட ஒவ்வொரு செயலிலும் கடவுளை தாங்கி கடவுளின் திருப்பெயரை அறிவிக்கும் வண்ணம் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதுதான். ஒரு செயலை செய்கிறோம், ஒரு விதமாக சிந்திக்கிறோம், வித்தியாசமாக யோசிக்கிறோம். இந்த ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே கடவுளை தாங்கி நாம் சிந்திக்க வேண்டும், கடவுளை தாங்கி நாம் செயல்படுத்த வேண்டும், கடவுளை தாங்கி நாம் யோசிக்க வேண்டும். அதாவது கடவுளின் பெயரை முன்வைத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நற்செய்தியின் செயல்பாடுகளாக அமைகின்றன. அப்பொழுது நாம் அனைவருமே நற்செய்தியின் தூதுவர்களாக கண்டிப்பாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 1:16 இறைவசனத்திலே மிக அழகாக சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. ஆக நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்படாமல் இதோ எனது வாழ்வால், எனது செயலால், எனது எண்ணத்தால், எனது யோசனையால் நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நற்செய்தியாக மாறட்டும் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் செய்கிறோம் என்றால் அன்பிற்குரியவர்களே, நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். மாறாக ஏதோ இப்படி ஒரு நல்ல செயல் செய்தா, நற்செய்தியின் அடிப்படையிலே கடவுளின் பெயரிலே இப்படி ஒரு நல்ல செயல் செய்தா இந்த உலகம் என்னை சிரிக்கும், ஏளனமாக பார்க்கும், புதுசாக செய்கிறது மாதிரி இருக்குது, இந்த உலகமே வேறு வழியில் போயிட்டுருக்கும் பொழுது இவன் மட்டும் இன்னொரு வழியில் போகிறானே அப்படின்ற அந்த ஒரு யோசனையோடு, சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக புனித பேதுருவைப் போல, புனித பவுளைப் போல மாற முடியாது என்பது திண்ணம். ஆக இந்த உலகத்திலே, இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற வழியிலே நாம் செல்லாமல் புதிதாக வித்தியாசமாக இயேசுவை தாங்கிக் கொண்டு இயேசுவின் பெயரை முன்வைத்து நாம் யோசிப்போம், இயேசுவின் பெயரை முன்வைத்து நாம் சிந்திப்போம், இயேசுவின் பெயரை முன்வைத்து நாம் செயல்படுவோம், கண்டிப்பாக நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகிறோம். நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுறதுக்கு ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், இந்த இருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் இவங்களை மாதிரி நம்ம விபிலியத்தை தூக்கிக்கிட்டு நாளும் பொழுதும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்மால் முடிந்தவரை நற்செய்தியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், அந்த எண்ணத்தை நமது அன்றாட செயல்பாடுகளிலே காண்பித்தாலே போதும், நாம் நற்செய்தியின் தூதுவர்களாகிறோம். அன்றாட செயல்பாடுகள் தான். ஒரு சில பேர் பேசுவாங்க, ஒரு சில பேர் பயங்கரமாக அப்படி இப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆனால் அது செயல்பாட்டில் இல்லை என்றால் அது நற்செய்தியினுடைய செயல்பாடாக மாறாது, நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ முடியாது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆண்டவரை நாம் நினைத்து ஆண்டவரின் பெயரை தாங்கிக் கொண்டு செய்வோம், கண்டிப்பாக அனைத்தும் வெற்றியாக மாறும். திருத்தூதர் பேதுரு, யோவான் இருவரும் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் இயேசுவின் அந்த இறப்புக்கு பின், உயிர்ப்புக்கு பின் போகும்பொழுது அங்கே
அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு தங்களிடம் சக்தி இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. ஆனால் புனித பேதுரு ஆண்டவர் இயேசுவின் அந்த உயிர்ப்புக்கு பின்பு ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வல்லமை இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். அது உண்மை. அதுக்கு முன்னாடி ஏனோதானன் வாழ்ந்தார். அப்படின்னா ஏதோ கடவுள் பேசுகிறார், ஆண்டவர் கேட்குறார், நற்செய்தி பணியாளர்களாக நீங்கள் மாறுறீங்களா, நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறீங்களா, ஓகே ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் நான் சொல்கிறேன், ஆமான் சொல்கிறேன், நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன் அப்படிலாம் புனித பேதுரு சொல்கிறாரு. ஆனால் அதிலே ஒரு மெச்சூரிட்டி இல்லை, ஒரு முதிர்நிலை இல்லை. ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அதனால் நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் ஆமான் சொல்லலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவை பிடிக்கும் பொழுது, அவரை சிலுவையில் அறையப் போகிறோம் என்று சொல்ல பொழுது என்ன நடக்கிறது? புனித பேதுருவுக்கு உடனே மறுதளிக்கிறார். ஆண்டவர் இயேசு இருக்கும்போது ஆமான் சொன்னவர், நீரே மெசியான்னு சொன்னவர், ஆண்டவரை கொல்லப்போகிறார்கள், சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். இன்னும் முதிர்நிலை அடையலை. ஐயோ, இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஓடி போகிறார். ஆனால் எப்பொழுது முதிர்நிலை அவருக்கு வருகிறது? கடவுளினுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார், கடவுளை தாங்கி நிற்கிறார். இதோ எனக்கு கடவுள்தான் எல்லாம், எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் அவரோடு வாழ்ந்த காலத்திலே என்னை திடப்படுத்தியவர், கண்டிப்பாக திடப்படுத்துவார் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு அவர் வாழ முயற்சி பண்ணுகிறார். அதனால தான் இருசிலிமை ஆலயத்துக்கு போகும்பொழுது புனித பேதுருவும் புனித யோவானும் அந்த கோவிலில் ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். வழக்கமாக ஒரு கால் ஊனமுற்ற மனிதர் ஒருவர் அங்கே இருப்பார் அந்த ஆலயத்தில். ஒவ்வொரு நாளும் அங்கே ஊழியம் செய்கிறவர்கள், அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரை தூக்கி கொண்டு வந்துட்டு அந்த வாயிலின் அந்த முன்புறத்தில் வைப்பார்கள். எதுக்காக? பிச்சை எடுப்பார், அவர் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறட்டும் அப்படின்றதுக்காக. அப்படி ஒரு முறை அவர்கள் தூக்கி கொண்டு வந்துட்டு வச்சிட்டாங்க. புனித பேதுருவும் புனித யோவானும் அந்த வழியாக ஆலயத்திற்கு நுழைகிறார்கள். அப்போது அந்த மனிதர் இவர்கள் இருவரையும் பார்க்கிறார், கேட்கிறாரு, பிச்சை கேட்கிறார். பேதுருவும் யோவான் என்ன செய்கிறாங்க? அவரை உற்று பார்த்து எங்களை பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை பார் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் இங்கே அப்படின்னா, இதோ எங்களை பார், எங்களிலே இறைவன் நடமாடுகிறார், இறைவனை நாங்கள் தாங்கி பிடித்திருக்கிறோம், இயேசுவை நாங்கள் எங்களது மனதிலே வைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது எங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், இனிமே உங்களுக்கு இந்த பிச்சை என்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது, மாறாக அதை தாண்டி இதோ எங்களுக்கு உங்கள்கிட்ட பிச்சை போடுறதுக்கு பொண்ணோ வெள்ளியோ பொருளோ எதுவும் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று புனித பேதுரு கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே என்னாச்சு? அந்த மனிதருடைய காலடிகளும் கணு கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். ஆக நாசரேத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், அன்பிற்குரியவர்களே, ஒரு நற்செய்தியை தூதுவர் என்பவர் ஆண்டவரை தாங்கி பிடித்து அவரது பெயராலே ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும், அவரது பெயராலே ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும், அவரது பெயராலே ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நற்செய்தியின் தூதுவராக மாறுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் தன்னால் முடிந்த அந்த ஏண்டவர் அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவரது பெயராலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலாலும் அவன் அந்த மனிதன் நற்செய்தியின் தூதுவனாக மாறுகிறான். ஒரு இடத்துல ஒரு நாத்திகர் மாநாடு நடக்குது. அந்த நாத்திகர் மாநாட்டில் ஒரு நிறைய பேர் ஒரு மகாலில் வச்சு அவங்களது ஆராய்ச்சி கட்டுரைகளை புத்தகங்களாக அவர்கள் வைத்து இவையெல்லாம் கடவுள் இல்லை என்பதற்கு சான்றுகள் அப்படின்ட்டு வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு புத்தகங்களையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறாங்க, அந்த ஆய்வு கட்டுரைகளையெல்லாம். அப்போது அந்த வழியாக எதிர்பாராத விதமாக ஒரு நற்செய்தி பணியாளர் வருகிறார்.
அவர் பார்க்குறாரு, என்னடா அவங்க முட்டாள்தனமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள், இந்த உலகத்தை உருவாக்கியவர், இன்று வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் எல்லாமே கடவுள் தானே, இவங்க அந்த நன்றியை மறந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, நேராக உள்ளே வர்றார். கடவுள் கொடுத்த அந்த ஒரு தைரியத்தில் உள்ளே வந்துட்டு அவர் கொண்டு வந்த அந்த திருவுவிளியத்தை அவர்கள் அடுக்கி வைத்திருந்த அந்த புத்தகங்களின் மேலே முதல் புத்தகமாக வைத்து, இந்த பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் சும்மா தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதீங்க, எல்லாவற்றிற்கும் தலை சிறந்த புத்தகம் இந்த திருவுவிளியம் தான், பாருங்கள் திருவுவிளியம் தான் நீங்கள் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுக்கு மேலே இருக்கிறது, திருவுவிளியம் தான் தலை சிறந்த புத்தகம், மேலான புத்தகம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அதை பார்த்து கோபம் கொண்ட ஒரு நாத்திகர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேகமாக வர்றார், போயா உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருந்த அந்த விவிலியத்தை எடுத்து எல்லா புத்தகங்களுக்கும் அடியில் வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள், என்ன அர்த்தம், ஆ அவர் எல்லா புத்தகங்களுக்கும் கீழே தான் இந்த விவிலியம் இருக்குது, திருவிவிலியம் எல்லாத்துக்கும் பின்னால் தான் அப்படின்றது மாதிரி அவங்க நினச்சிட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இந்த நற்செய்தி பணியாளர் என்ன சொல்லியிருப்பார், ஆ வெரி குட், என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருவுவிளியம் தான் எல்லா புத்தகங்களுக்கும் அடிப்படை, ஆணிவேர், அடித்தளம், அடித்தளம் உறுதியாக இருந்த தாயா எல்லாமே மேலே போகிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே போல் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையான புத்தகம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அந்த நற்செய்தி அந்த நாத்திகர் என்ன செய்கிறார், மறுபடியும் வேகமாக வர்றாரு, வந்துட்டு அந்த திருவுவிளியத்தை கீழே இருந்த திருவுவிளியத்தை எடுத்து அந்த புத்தகங்களினுடைய மையப்பகுதியில் இடையில வைக்கிறார். வச்சுட்டு இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு நற்செய்தி பணியாளர் என்ன சொல்லியிருப்பார், ஆ இந்த புத்தகம் திருவுவிளியம் தான் அச்சு போன்றது, எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய பாலம் போன்றது, அந்த அச்சு இல்லை அப்படின்னா எவ்வாறு அந்த சக்கரம் கழண்டு விழுந்துருமோ அதே போல் இந்த நற்செய்தி விவிலியம் என்கிற திருவுவிளியம் என்கிற இந்த அச்சு இல்லை என்றால் எந்த புத்தகங்களுக்கு மதிப்பில்லை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் தன்னால் முடிந்தவரை யதார்த்தமான நிலையில் யதார்த்தமான பதிலை கொடுத்து அங்கு இருந்தவர்களை அவர்களது செயல்பாடுகள் தவறு என்பதை சுட்டி காண்பிக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்கள், இதன் நற்செய்தி பணி இப்படிப்பட்ட சாதாரண அன்றாட யதார்த்த நிகழ்வுகளிலே நாம் ஆண்டவரை முன்னிறுத்தும் பொழுது, ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடும் பொழுது நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகிறோம். ஆண்டவரின் பெயரை முன்னுரைக்க வேண்டும், முன்னிறுத்த வேண்டும். சாமுவேல் முதல் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே இவ்வாறு சொல்லப்படுகிறது, அண்ணா கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு, ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், எனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆக ஆண்டவரின் பெயரை வைத்து, பெயரை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றியாக மாறுகின்றன. நமது வாழ்க்கையிலே ஆண்டவரின் பெயரை முன்னிறுத்தி வைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டுத்தான் எனது அன்றாட வாழ்க்கையிலே நான் உயர்கிறேன், வளர்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூல் புத்தகத்திலே 14வது அதிகாரம் 19வது இறைவசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, கடவுளின் பெயரால் ஆசி வழங்கப்படுகிறது ஆபிராமுக்கு. என்ன நடக்குது அங்கே, ஆபிராம் கெதர்லோமரையும் அவரோடு இருந்தவர்கள் அனைத்தையும் அனைவரையுமே ஒரு போரிலே முறியடித்து விட்டு திரும்பி வருகிறார். அவர் பாதி தூரத்திலே, அதாவது அரசர் பள்ளத்தாக்கு எனும் சாவே பள்ளத்தாக்கு அருகிலே வருகிறார். அந்த நேரத்தில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்குக்கு அப்போ திராட்சை ரசம் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும் பொழுது ஆபிராமை பார்க்குறாரு, பார்த்துட்டு கடவுளுடைய ஆசியை அவருக்கு கொடுக்கிறார். கடவுளின் பெயரால் உனக்கு ஆசி, எப்படி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. இவர் தான் ஆசி வழங்குறாரு ஒரு அரசராக இருந்து, ஆனால் யாருடைய பெயரால் ஆசி வழங்குறார்,
விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள், உன்னத கடவுளின் பெயரால் ஆசி வழங்குகிறார். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்றாட நமது வாழ்க்கையில் நாம் கடவுளின் பெயரை முன்னிறுத்தி அவரது பெயரால் பல வல்ல செயல்களை, நல்ல செயல்களை இந்த சமுதாயத்திற்கு செய்யும் பொழுது, ஆற்றும் பொழுது நாம் அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகிறோம். இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் பார்ப்போமே, அன்றாட வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை, அப்பா அம்மா, பிள்ளைகள், மருமகன்கள், மருமகள்கள், மாமனார், மாமியார், தாத்தா, பாட்டி என ஒரு சாதாரண ஒரு குடும்ப சூழ்நிலையில் நாம் எப்படி அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு நற்செய்தி பணியாளனாக, நற்செய்தியின் தூதுவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திப்போமே. அப்பா சொல்கிறத அம்மா கேட்குறாங்களா, பிள்ளைகள் கேட்குறாங்களா, அம்மா சொல்கிறத பிள்ளைகள் கேட்குறாங்களா, பிள்ளைகள் அவங்களுக்குள்ளே ஒரு நல்லதொரு உறவோடு இருக்கிறார்களா, எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியின் தூதுவராக இருக்கிறோம். ஒரு பிள்ளை வந்துட்டு தப்பு செய்த அப்படின்னா அப்பா அம்மா கண்டிக்கணும், திருத்தணும், அதை கள்ளுசடையாக சாக்கடையாக மாறிவிட நாம் அதற்கு கருவியாக இருக்கக்கூடாது, துணையாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நற்செய்தி பணி, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியின் தூதுவராகத்தான் வாழுகிறோம். ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் பிள்ளைங்களுக்கு, நல்ல செய்தியை சொல்லி அவங்கள நல்லவர்களாக மாற்றணும். அதேபோல் மாமனார், மாமியார், மருமகள் எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட உங்களோட அணுகுமுறை அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது. அவங்க வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ரெண்டு வீடுகள் இருக்குது அப்படின்னா இந்த இந்த மருமகள் வந்துட்டு அங்கே உள்ள மருமகள்கிட்ட, ஏய் என்ன மாமியார் வந்துட்டு செய்கிறதுலாம் சரியில்லை, ஒரு மாதிரி போக்கலாம், ஒரு மாதிரி போயிட்டுருக்கே, நீ விஷம் வச்சுக்கொள்ளு, நான் பார்த்துக்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன் போலீஸில் வந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு சில வகையான நற்செய்தியின் செயல்பாடுகளாக இல்லாத ஒரு செயல்பாடுகளை நாம் நமது அன்றாட வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மகன் மகள்கள் இடையே அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத பிள்ளைங்க சரிவர கேட்கறதில்ல. ஆக எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழப்போகிறோம். ஆக இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சிந்திப்போம், கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நிலையான ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அவரின் பெயரால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வெற்றியாக மாறும். அவர்தான் என்னை படைத்தார், என்னை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே எனது வாழ்வு முழுவதும் அவரது திருப்பெயரை முன்னிட்டே அமைவதாக என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு, மனநிலையோடு நமது வாழ்க்கையை நற்செய்தியின் பாதையிலே, நற்செய்தியின் ஒளியிலே நடத்தும் பொழுது கண்டிப்பாக நாமும் புனித பேதுரு, புனித பவுளை போல நற்செய்தியின் தூதுவர்களாக வாழலாம் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே அத்தகைய ஒரு நற்செய்தியின் தூதுவர்களாக வாழக்கூடிய வரத்தை, அருளை, ஆசிரை நிறைவாக இதுவும் இந்த வேளையிலே புனித பேதுரு, புனித பவுள் வழியாக இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆமென். புனித பேதுரு கூற்றுப்படி கடவுள் ஆள் பார்த்து செய்யப்படாதவர் என்று
அவர்களின் வேண்டுதலான
சந்ததியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய சந்ததியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய சந்ததியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். அன்பர்களே, இப்பொழுது வழங்குகின்ற உணவை கத்தோலிக்க சகோதர சகோதரர்கள் தேடிடும் மறுமருந்து இறைமகனின் திருவுடலாகும் இறையாட்சி விருந்தின் திருரத்தமாகும் இறைமகனின் திருவுடலாகும் இறையாட்சி விருந்தின் திருரத்தமாகும் ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து ஆன்மா தேடிடும் மறுமருந்து ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து ஆன்மா தேடிடும் மறுமருந்து பந்தியில் நானும் பங்கு பெற பாவி என்னையும் ஏற்றுக்கொள்ளும் பந்தியில் நானும் பங்கு பெற பாவி என்னையும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை அன்பில் வளர செய்யும் எண்ணில் உணரருள் பெருக செய்யும் உணரருள் பெருக செய்யும் ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து ஆன்மா தேடிடும் மறுமருந்து ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து ஆன்மா தேடிடும் மறுமருந்து இறைமகனின் திருவுடலாகும் இறையாட்சி விருந்தின் திருரத்தமாகும் இறைமகனின் திருவுடலாகும் இறையாட்சி விருந்தின் திருரத்தமாகும் ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து ஆன்மா தேடிடும் மறுமருந்து